கொரோனாவுக்கு எதிரான நடவடிக்கைகளுக்காக உருவாக்கப்பட்டது தான் பிஎம் கேர்ஸ் ஃபண்டு இந்த பி எம் கேர்ஸ் பண்ட்ல இருந்து செயற்கை சுவாச கருவிகள் வாங்குறதுக்காகவும் புலம்பெயர் தொழிலாளர்கள் நலனுக்காகவும் தற்போது நிதி ஒதுக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது அதன் அடிப்படையில் செயற்கை சுவாச கருவிகளுக்காக இரண்டாயிரம் கோடியும் புலம்பெயர் தொழிலாளர்கள் நலனுக்காக ஆயிரம் கோடியும் ஒதுக்கி இருக்கிறதாக சொல்லப்படுகிறது இது தொடர்பாக பிரதமர் அலுவலகம் புதன்கிழமை வெளியிட்ட அறிக்கையில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா பி எம் கேர்ஸ் பண்ட்ல இருந்து இந்த கொரோனா நோய் தொற்றுக்கு எதிரான நடவடிக்கைகளுக்காக ஒட்டு மொத்தமா மூவாயிரத்தி நூறு கோடி செலவு பண்றதுக்காக ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு இதுலதான் செயற்கை சுவாச கருவிகளுக்கும் புலம்பெயர் தொழிலாளர்களுக்கும் அதே போல கரோனா தடுப்பு மருந்து தயாரிப்பு நடவடிக்கைகளுக்காகவும் ஒரு நூறு கோடி ஒதுக்கி இருக்கிறதா சொல்லிருக்கிறாங்க இந்த நிதியை பயன்படுத்தி தான் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட சுமார் ஐம்பதாயிரம் செயற்கை சுவாச கருவிகள் வாங்கப்பட்டு அரசு மருத்துவமனைகளுக்கு அதை கொடுக்கலான் இருக்காங்க புலம்பெயர் தொழிலாளர்களுக்கு தங்குமிடம் உணவு மருத்துவ சிகிச்சை போக்குவரத்து ஆகிய வசதிகளை ஏற்படுத்தி தருவதற்கான நடவடிக்கைகளை வலுப்படுத்தக்கூடிய வகையில மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்கள் ஆகியவற்றுக்கு தனித்தனியாக நிதி அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கடந்த மார்ச் இருபத்தி ஏழாம் தேதி தான் இந்த பிஎம் எம் கேஸ் அப்படிங்கிற அமைப்பு உருவாக்கப்பட்டுச்சு இதனுடைய தலைவர் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான் இதனுடைய உறுப்பினர்களாக மத்திய அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங் அமித்ஷா மற்றும் நிர்மலா சீதாராமன் ஆகியோர் இருப்பது குறிப்பிடத்தக்கது